வணக்கம் நேயர்களே, எதிர்ச்சொல் நிகழ்ச்சிக்கு உங்கள் அனைவரையும் அன்புடன் வரவேற்கிறோம். 2016 ஆண்டு இதே நவம்பர் 8 500 1000 ரூபாயும் செல்லாது என்று மத்திய அரசாங்கம் அறிவித்தது. கிட்டத்தட்ட இதே நேரம் என்று சொன்னால் மிக பொருத்தமாக இருக்கும். சம அளவில் கிட்டத்தட்ட ஒரு 8 வாக்கில் தான் பிரதமர் நரேந்திர மோடி தொலைக்காட்சியின் முன்பாக தோன்றி அறிவித்தார். ஆனால் அந்த பண மதிப்பிழப்பினுடைய பாதிப்புகள் என்று சொன்னால் அதனுடைய கிளைகள் ஒவ்வொரு துறைகளிலும் வேரூன்றி இன்னமும் கிடக்கிறது. ஆட்டோமொபைல் துறையில் தொடர்ந்து வேலைவாய்ப்புகள் பறிபோய் கொண்டே இருக்கின்றன. அது மட்டுமல்லாமல் டெக்ஸ்டைல் துறையிலும் கூட இப்படி ஒவ்வொரு துறையாக பட்டியல் போட்டுக் கொண்டே இருந்தோம். இந்த நிலையிலே தற்போது ஐடி துறையை பற்றி பேச வேண்டிய ஒரு கட்டாய சூழலுக்கும் நாம் தள்ளப்பட்டிருக்கிறோம். இன்றைக்கு நம்முடைய நிகழ்ச்சியிலே காங்கிரஸ் கட்சியினுடைய சட்டமன்ற உறுப்பினர் விஜயதரணி அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். அது மட்டுமல்லாமல் பாஜகவை சேர்ந்த திரு ராமன் அவர்கள் கலந்து கொண்டிருக்கிறார். யூனிட் அந்த அமைப்பினுடைய பொதுச் செயலாளர் அழகு நம்பி வெல்கின் அவர்களும் கலந்து கொண்டிருக்கிறார். 3 பேரை வரவேற்று நாம் நிகழ்ச்சி கொண்டிருக்கலாம். அனைவருக்கும் வணக்கம். முதல்ல வெல்கின் கிட்டே தான் ஆரம்பிக்க விரும்புறேன். ஐடி துறையில மிகப்பெரிய ஒரு வேலை இழப்புகள் நடந்து கொண்டிருக்கிறது அப்படிங்கிறது தான். இன்போசிஸ்ல கிட்டத்தட்ட 12,000 ஊழியர்களை வேலையிலிருந்து நாங்க நீக்கிறோம். அதே மாதிரி காக்னிசன்ட்லயும் 7,000 பேர் அப்படிங்கிற செய்திகள் எல்லாம் என்ன நடக்குது? என்ன நடக்குதுன்னா, இப்ப காக்னிசன்ட்ல Q3 ரிசல்ட் அதுல தான் முதல் தொடங்குது. இப்ப நடக்கிற எபிசோடு Q3 ரிசல்ட்ல குவார்டர் வந்து ரிசல்ட்ல அவங்க வந்து வெளியிடுறாங்க. நாங்க வந்து 2020 ஃபிட் ஃபார் க்ரோத் பிளான் அப்படின்ற ஒரு திட்டம் வந்து நாங்க வச்சிருக்கோம். ஸோ அந்த திட்டத்தின்படி நாங்க வந்து $220 மில்லியன் செலவிட்டா $550 மில்லியன் எங்களுக்கு வந்து ஆனுவல் ரெவென்யூல வந்து சேவ் ஆகும் அப்படின்றது தான் வந்து அந்த திட்டத்தில் வந்து சொல்லப்பட்டிருக்கு. ஸோ அந்த ஃபினான்ஷியல் பின்னாடி என்ன செயல் திட்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 12,000 பேரை வந்து நாங்க வந்து ரீஸ்ட்ரக்சரிங் பேர்ல ரோல் ரீஸ்ட்ரக்சரிங் பிளான்ல நாங்க வந்து வேலையை விட்டு தூக்க போறோம். அந்த வேலையை விட்டு தூக்குனா எங்களுக்கு வந்து $550 மில்லியன் வந்து சேவ் ஆகும் அப்படின்றது தான் வந்து அந்த திட்டத்துல சொல்லப்பட்டிருக்க சரத்து. இதன் அடிப்படையில எம்ப்ளாயிஸ் வந்து கேள்வி கேட்கிறாங்க, ப்ரொடெஸ்ட் பண்றாங்க. இதை பார்த்து இன்போசிஸ் வந்து இப்ப அவ்வளவு பெரிய 12,000 நம்பர் வந்து குளோபல் லெவல்ல அறிவிச்சிட்டாங்க, நம்மளும் வந்து அறிவிக்கலன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு அவங்களும் வந்து அவங்க பர்சன்ட்க்கு 10% நாங்க வந்து ஒர்க் போர்ஸ நாங்க வந்து வெளியில அனுப்ப போறோம். இந்த நேமோ ரோல் ரேஷனலைசேஷன். அதே மாதிரி கேப்ஜெமினின்ற கம்பெனியுமே வந்து 500 பேரை வந்து இப்ப வந்து இவங்க எல்லாமே வந்து 500 பேர் 1000 பேருன்றத வெளிப்படையா வந்து வெளியில சொல்லி வந்து அமல்படுத்துறாங்க. இதுதான் இப்ப நடந்துட்டு வருது. இதுல முக்கியமா என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா, எல்லாருமே வந்து பிரமிடை வந்து நாங்க வந்து கூர்மப்படுத்துறோம் அப்படின்றதுதான் வந்து கீவேர்டா பயன்படுத்துறாங்க. இவங்களுக்கு எங்கேயுமே வந்து லாஸ் எதுவுமே கிடையாது. 3 கம்பெனியோடைய குவார்டர்ஸ்லயுமே லாஸ் என்பது கிடையாது. காக்னிசன் இன்ஃபேக்ட் $4.35 பில்லியன் வந்து ரெவன்யூ 3 மட்டும் ரெவன்யூ மட்டும் வச்சிருக்காங்க. இந்திய ரூபாய் மதிப்புல ப்ராஃபிட் மட்டுமே 17.5%ல 5,600 கோடி வந்து அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் மட்டுமே வருது. இப்படி ரன் ஆயிட்டு இருக்க கம்பெனி மிட் லெவல்ல இருக்கிற எம்ப்ளாயிஸ் அதிகமாயிட்டாங்க, அவங்கள வந்து நாங்க வெளியில தள்ளுறோம் அப்படின்றதுதான் வந்து அவங்க வெளிப்படையா சொல்லி தள்ளுறாங்க. இங்க ரோல் ரேஷனலைசேஷன் பேர்ல எங்களுக்கு அவங்க வேலை பார்த்த ரோல் வந்து 2 இல்ல 3 ரோல் தேவைக்கு அதிகமா ஆயிடுச்சு அப்படின்றதுதான் ரேஷனலைசேஷன். அமல்படுத்துறது தேவை இருக்கிற இடத்துல இருந்து தேவை இல்லாத இடத்துக்கு வந்து ஆட்கள் வந்து அனுப்பணும். ஆனா இவங்க பண்றது ஆட்களை வெளியில அனுப்பிட்டு ஃப்ரெஷர்ஸ் எடுத்து உள்ள போடுறாங்க. இது சட்டப்படி தப்பு. அந்த சட்டப்படி தப்பான விஷயத்தை அரசாங்கம் வந்து கேள்வி கேட்க மாட்டாங்க. இல்ல, இந்த ஃப்ரெஷர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? ஏற்கனவே கம்பெனில ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க, ஃப்ரெஷர் எடுக்கிறதுக்கான காரணம் என்ன? மிட் லெவல்ல இருக்கிறவங்க பாத்தீங்கன்னா 80,000 to 1,00,000 அப்படின்ற ஒரு ஆவரேஜ் சாலரி வந்து வாங்கிட்டு இருக்காங்க. 15,000 to 20,000 கொடுத்தா போதும். ஒருத்தரை தூக்கி போட்டுட்டு 4 பேர் 5 பேர் வந்து எடுக்கிறதுக்கான ஏற்பாடு இருக்கு. அவங்க 2,000 பேர் வெளியில் தள்ளனா கண்டிப்பா 4 மடங்கு அவங்களுக்கு வந்து ப்ராஃபிட் ஏறும் அப்படின்றது தான் வந்து இது மூலமா. இல்ல, நிச்சயமா கம்பெனிக்கு ப்ராஃபிட் கிடைக்கலன்னா ஒரு நிறுவனம் இப்படி யோசிக்கிறதுல ஒரு பக்கம் தவறு இல்ல அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். நீங்க சொல்றதனுடைய அடிப்படையில நல்ல ப்ராஃபிட்டோட தான் கம்பெனி இருக்கு அப்படின்னா, அதையும் திரும்ப வந்து ஏற்கனவே ஒரு 80,000 வாங்கி கொடுக்கிற ஊழியரை வேலை எடுத்துட்டு நம்ம 20,000 ஒரு ஊழியரை நியமிக்கணும்ன்ற கட்டாயத்துக்கு ஏன் வருது நிறுவனம்? அது கம்பெனியோடைய முன்னாடி பர்ஃபார்மன்ஸ் வந்து நம்ம பார்த்தோம்னா நம்ம அதுல இருந்து புரிஞ்சுக்கலாம். இப்பதான் ரீசெண்டா வந்து மேனேஜ்மெண்ட் சேஞ்ச் நடந்திருக்கு. சோ சிஇஓ மாறி இருக்காங்க, போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ்ல ஒரு மாற்றம் ஏற்பட்டிருக்கு. அந்த மாற்றத்துல என்ன வந்து உத்தரவாதம் கொடுக்குறாங்கன்னா, இன்வெஸ்டர்ஸ் மத்தியில நாங்க வந்து 18% வந்து நாங்க வந்து ப்ராஃபிட் மார்ஜினை மெயின்டைன் பண்ணுவோம் அப்படின்னு கொடுக்குறாங்க. அவங்க வந்து 17% வந்து காட்டுறாங்க குவார்டர்ல. அந்த 1%க்காக
அவங்க கொடுத்த வாக்குறுதியை நிறைவேற்றுறதுக்காக ஆட்கள் அவங்க வந்து ராத்திரி பகலாக வேலை செஞ்சிருக்காங்க. எம்ப்ளாயீஸ் குடும்பத்தை விட்டு, ஹெல்த்தை விட்டு, பசங்களை விட்டு வேலை செஞ்சிருக்காங்க. அதை எல்லாமே கணக்கில் எடுத்துக்காம அவங்க வெளியில் அனுப்பிச்சு அவங்களுடைய ப்ராஃபிட் மார்ஜினை வந்து மேக்சிமைஸ் பண்ணி காட்டணும் அப்படின்ற இலக்கோட வந்து அவங்க வந்து செயல்பட்டு இருக்காங்க. இதுதான் வந்து இதுக்கு ஒரு முக்கியமான காரணமா இருக்கு. நிச்சயமாக நம்பி ராமன் சார் வந்து பேசும்போது சொன்னாங்க, 40 வயசு வரைக்கும் தான், அதுக்கு மேல டெக்னாலஜி அவங்களால கத்துக்க முடியாத வச்சுக்கிட்டு என்ன பயன், அவ்வளவுதான். புதுசா இருக்கிறவங்க வந்து டெக்னாலஜியோட நல்லா வருவாங்க, குறைந்த சம்பளம், நிறைந்த ஒரு பணி அப்படிங்கறத அவருடைய ஸ்டாண்டா இருக்கு. நீ எப்படி பாக்குறீங்க? இல்ல, இது முக்கியமா ஃபர்ஸ்ட் பார்க்க வேண்டியது, ஒரு கம்பெனி ப்ராஃபிட்ல ரன் ஆகுது, 17% ப்ராஃபிட், 1000 கோடியில் ப்ராஃபிட், 900 கோடி. அவங்க ஆட்களை வந்து வெளியே தர்றாங்க, சட்டப்படி அது தப்பு, அது பத்தி ஒரு வார்த்தையும் பேச மாட்டாங்க அரசாங்கம். இங்கே வந்தவரும் அதை ஜஸ்டிஃபை பண்றாரு, ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான், ஆமா நான் சொன்னது கரெக்ட் தான், கம்பெனி ப்ராஃபிட் மாக்சிமைசேஷனுக்காக அவங்க வந்து ஆட்களை வெளியில தர்றாங்க. இதுக்கு அவனே சொல்லல, டெக்னாலஜி டிப்ளீஷனால ஒரு டெக்னாலஜினால நான் வந்து வெளியில தர்றேன். அவங்களுடைய Q3 ரிசல்ட்ல பக்காவா சொல்றான், எங்களுக்கு வந்து மிட் லெவல்ல அதிகமான ஆட்கள் இருக்காங்க, அங்கே நான் கட் பண்ணனா எனக்கு 550 மில்லியன் வந்து நான் சேவ் பண்ண முடியும்னு அவனே சொல்கிறான். இதில் எங்கே டெக்னாலஜி உள்ள வருது, ஸ்கில் உள்ள வருது? இன்னொரு முக்கியமான பாயிண்ட்டு, உங்களுக்கு வந்து சிவில் இன்ஜினியர், எலக்ட்ரிக்கல் இன்ஜினியர் இவங்கெல்லாம் வந்து ஃப்ரெஷ்ஷர்ஸாக ரெக்ரூட் பண்ணி கம்பெனிக்குள்ளே கொண்டு போயிட்டு வேலை செய்ய வைக்கிறாங்க. இது எந்த அடிப்படையில்? ஐடி கம்பெனி ஒரு பெரிய லெவலுக்கு வந்து மேனேஜ்மெண்ட் பிரின்சிபல்ஸ்லையும் ப்ராசஸ்லையும் வந்து டெவலப் ஆயிருக்கு, அட்வான்ஸ்ட், ஹைலி டெவலப்ட். எம்ப்ளாயி 92% 95% வந்து யூட்டிலைசேஷன் வந்து ரிப்போர்ட் காட்டுறாங்க ஒவ்வொரு Q3லையும், எந்த இண்டஸ்ட்ரியுமே காட்டுறது கிடையாது. அவ்வளோ சயின்டிஃபிக்காக அட்வான்ஸ்டாக எம்ப்ளாயிஸ் வந்து யூட்டிலைஸ் பண்ணுறதுக்கு வந்து டெவலப்பான ஒரு இண்டஸ்ட்ரி, யாரை போட்டாலும் அந்த இடத்துல வேலை வாங்க முடியும். இதுக்கு ஸ்கில் வந்து ஒரு பெரிய மாற்றம் கிடையாது. ஒவ்வொரு இடத்துலையுமே கம்பெனி, இப்போ நான் வேலை செய்கிற கம்பெனிலேயே நான் every 3 மாதத்துக்கு ஒரு வாட்டி என்னோடய ஸ்கில்லை வந்து நான் அப்டேட் பண்ணுறதுக்கான ஸ்கோப் கொடுக்குறாங்க, அதை நான் வந்து செஞ்சு காட்டணும். அதை செஞ்சு காட்டினாதான் எனக்கு வந்து இன்க்ரிமெண்ட். இது எல்லா கம்பெனிலுமே நடைமுறை பண்ணிட்டு இருக்கிற ஒரு விஷயம். இது தெரியாததுனாலதான் அரசாங்கமும் வந்து இதுல வந்து ஒன்னும் ஒழுங்கா எடுக்க மாட்டேங்கிறாங்க, இது கண்ணா பின்னான்னு வந்து பேசிட்டு பண்ண மாட்டாங்கன்னு சொல்லி நேத்து சிஎம் வந்து கோரிக்கை வச்சிருக்காரு, யாரையும் வேலையை விட்டு நீக்கிறாதீங்க அப்படின்னு சொல்லி ஒரு கோரிக்கை வச்சிருக்காரு. அந்த பின்னல நேத்து முந்தானே நாங்க வந்து லேபர் கமிஷனரை போய் சந்திக்கிறோம், சார் இந்த மாதிரி வந்து 10,000 பேருக்கு மேல தமிழ்நாட்டிலேயே வந்து அஃபெக்ட் ஆவாங்க, இது வந்து நடவடிக்கை எடுங்க. அவங்க அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, உள்ள வந்து சர்க்குலர் போட்டுட்டாங்க, சிஇஓ சர்க்குலர் போட்டிருக்காரு எம்ப்ளாயிஸ்க்கு, உங்க வந்து வேலை வந்து போக போது கம்பெனியோட நலனுக்காக போக போது, எங்க 550 மில்லியன் வந்து யாருக்கு கைக்கு போக போகுது, அது வந்து கம்பெனி நலனுக்கா? அத்தனை வருஷம் வந்து எம்ப்ளாயி செலவு பண்ணதெல்லாம் வந்து அவங்க வந்து எந்த ஒரு மதிப்பும் இல்லாம வெளியில் தூக்குறாங்க. இதுக்கு லேபர் கமிஷனர் என்ன சொல்றாரு, என்னால என்னப்பா பண்ண முடியும் அப்படின்றாரு. யாரு பதில்? அதுதான், ஏன்னா இதுக்கு ஒரு முறையான சட்டம் இல்ல, ஊழியர்கள் எப்படி இருக்கிறாங்க, மனநிலை எப்படி இருக்கு? இப்ப இந்த ஒரு குவார்டர் வந்து எல்லாரும் வெயிட் பண்ணுவேன்னு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க, எதுக்கு தெரியுமா? நாங்க வந்து அனௌன்ஸ் பண்ணிட்டோம், பெரிய நம்பரை வேலையை விட்டு தூக்க போறோம், நீங்களா வெளில போயிருவீங்க, நாங்க வந்து 3 மாசம் வெயிட் பண்ணி பார்ப்போம். அவன் பயத்துல யாரையால வெளியில போறானோ போறவருக்கு போயிட்டோம், அதுக்கப்புறம் நாங்க வந்து எங்களுடைய திட்டத்தை அமல்படுத்தும். இதுதான் வந்து ஒவ்வொரு வாட்டியுமே வந்து கம்பெனிஸ்கள் வந்து பண்ணிட்டு வராங்க. காக்னிசன்ட் பண்ணதுக்கு முன்னாடி வெரைசான்ற கம்பெனி 2017 இதே மாதிரி 900 பேரை வந்து பண்ணாங்க. அவங்க பண்றதுக்கு முன்னாடி அனௌன்ஸ் பண்ணாங்க, வெளியில போகல, போகாதவங்களை கழுத்தை பிடிச்சி நீ ரெசிக்னேஷன் லெட்டர் சைன் பண்ணிட்டு வெளியில போ அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை ஆட்கள் வச்சு மிரட்டி சைன் போர்டை வச்சு வெளியில போறாங்க. இது எல்லாமே இல்லீகலா நடந்துட்டு வருது, சட்டத்துக்கு மாறா நடந்தது, சட்டம் இல்ல இல்லாம அப்படின்றது ஒத்துக்கல. இல்ல, வெளியில இந்த விஷயங்கள்லாம் வந்த மாதிரியே தெரியலையே, நீங்க வெளியில வந்து போராடின மாதிரி தெரியலையே. போராட வேண்டும்ங்கிறது மட்டுமே இல்ல, வெளியில இந்த விஷயத்தை வெளிக்கொண்டு வருவது உங்களுடைய கடமை தானே? இல்லங்க, 100 கணக்கான லேபர் கேசஸ் வந்து போட்டிருக்காங்க, அஃபெக்டட் எம்ப்ளாயிஸ் வந்து ஃபைல் பண்ணிருக்காங்க. நம்ம தமிழ்நாடு சட்டப்படி நீங்க வந்து கோர்ட்டுக்கு வந்து போக முடியாது, கன்சிலேஷன் ப்ராசஸ்க்கு தான் போகணும். கன்சிலேஷன் ப்ராசஸ் 6 மாசத்துலேருந்து 1 வருஷம் இழுத்தடிக்கிறாங்க. இப்ப இசேவை ஆதார் மைய ஊழியர்கள் அரசாங்கத்துக்கு கீழே டாக் டிவி, தமிழ்நாடு அரசு கேபிள் டிவி கீழே வந்து இயங்குற ஊழியர்கள் 4000 சம்பளத்தை வாங்கிட்டு இருக்காங்க. அவங்களுக்கான பட்ஜெட் அலோகேஷன் தமிழ்நாடு கவர்மெண்ட் 400 கோடி வந்து அந்த டிபார்ட்மெண்ட், இ கவர்னன்ஸ் டிபார்ட்மெண்ட் தமிழ்நாடு கவர்மெண்ட் மட்டுமே கொடுக்குது, இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து கொடுக்கும். 4000 மட்டுமே 2000-3000 தமிழ்நாடு முழுக்க வந்து ஊழியர்கள் வேலை செஞ்சிருக்காங்க. அவங்க ஒரு நாள் வேலையை நிறுத்தினா இவங்களுடைய வேலைகள் எல்லாமே ஸ்தம்பிச்சு நிற்கும். இவங்களும் ஐடி எம்ப்ளாயின்னு தான் வந்து அரசாங்கம் சொல்லுது. இப்படிப்பட்ட நிலைமையில அரசாங்கமும்
அவங்க நடத்துற நிறுவனத்திலே வந்து சட்டத்தை வந்து அமல்படுத்தாத போது பிரைவேட் கம்பெனி வந்து சட்டத்தை அமல்படுத்துவான்னு எப்படி வந்து நம்ம நம்ப முடியும்? நிச்சயமா அரசாங்கமே ஒரு பக்கம் அமல்படுத்தாத போது இந்த கம்பெனிகள் எப்படி நிக்கிறது? 2008 நீங்க சொன்னீங்க, 2008 பாத்தீங்கன்னா ஆட்டோமொபைல் துறையில வந்து அந்த அளவுக்கு சரிவு கிடையாது, உலக அளவுல சரிவு இருந்தது. அதாவது அமெரிக்கால பிரச்சனை கம்பெனி சீர்த்து மூடினாங்க. அப்ப வந்து இங்க இந்தியாவில ஐடி துறையை வந்து ரொம்ப டவுன் ஆச்சு. ஏன்னா அங்க உள்ள கம்பெனிக்கு தான் இங்க வேலை பார்த்துருந்தாங்க ஐடி துறையில உள்ளவங்க. அங்க உள்ள கம்பெனி இழுத்து மூடனோடே ப்ராஜெக்ட் க்ளோஸ் பண்ணாங்க. இங்க உள்ளவங்க வேலை நிறைய எடுத்தாங்க, இங்க ப்ராஜெக்ட் எல்லாம் க்ளோஸ் ஆச்சு, வேலை போச்சு. ஆனா 2008 ஆட்டோமொபைல் துறை அப்படியேதான் இருந்தது. அந்த அவ்வளவு பெரிய பிரச்சனையிலும் இந்தியா ஆட்டோமொபைல் துறை தெளிவான ஒரு போயிட்டு தான் இருந்தது, வளர்ச்சி தான் போயிட்டு இருந்தது தவிர வீழ்ச்சிக்கு போகவே இல்லை. அப்படி இருந்தா நீங்க சொல்ற 10-year சைக்கிள் இங்க ஆட்டோமொபைல் துறைக்கு அதுல அந்த விஷயமே கிடையாது. 2010 ஐடியில் நடந்தது, அமெரிக்காவில் நடந்தது ஐடி, இப்ப மறுபடியும் ஐடியில் நடக்குது. அது காரணம் வந்து அந்த 2008 நடந்தது கிடையாது. இவங்க லாப நோக்கம் லாப நோக்கம் லாப நோக்கம்னு மக்கள், அதாவது வேலை செய்யறவன், இவ்வளவு பேர் வேலை செய்யணும், அவங்களுக்கு வேலை கொடுக்கணும், நாட்டில் வந்து அந்த இதை தாண்டிட்டு லாப நோக்கத்தை தோக்கி போக போக தான் மக்களை வந்து வேலையை அனுப்பி நமக்கு லாபம் வேணும். 10 பேர் 2 பேர் போனா நமக்கு லாபம் வேணும், 4 பேர் போனா அவங்க 4 பேரோட வாழ்க்கை யாரு பாக்குறது? 4 பேர் இப்போ 2 குழந்தை, இப்ப மிடில் ஏஜ் சொன்னீங்க, 40 வயசுல 2 குழந்தை எல்லாம் வேலை போயிட்டு இருக்கும் போது திடீர்னு வேலை போயிடுச்சுன்னா அந்த 2 குழந்தை ஸ்கூல் ஃபீஸ் யார் கட்டுவா? எவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு. ஆனா அதெல்லாம் யாரும் இங்க பாக்குறது இல்ல. லாப நோக்கம் கம்பெனிகள் கார்பரேட்டரோட லாப நோக்கம், அதுக்கான அரசாங்கம் வந்து அது கார்பரேட்டர் அணுகு நம்பி. அதாவது 2008 பொறுத்த வரைக்கும் நம்ம அதுக்கு அப்ளை பண்ண முடியாது ஆட்டோமொபைலுக்கு அப்படின்னு சொல்லி சொன்னார். ஆனா ஐடிக்கு அப்ளை பண்ணி பாக்கலாங்கிறதா இப்ப இருக்கக்கூடிய சூழலுங்கிறது உலக அளவிலான காரணங்களை ஐடியினுடைய இந்த வேலை இழப்புகளுக்கு பொருத்தி பார்க்கறது சரியா இருக்குமா? இந்த இடத்துலதான் தொழில்நுட்பத்தை நம்ம வந்து புரிஞ்சுக்கணும். சரி, எல்லா கம்பெனியுமே, எல்லா ப்ரொடக்ஷன் கம்பெனிஸ், எல்லா இண்டஸ்ட்ரியுமே எடுத்துக்கிட்டீங்கன்னா தொழில்நுட்பம் இல்லாம அவங்க வந்து இயங்கவே முடியாதுன்ற நிலைமைக்கு நம்ம போயிட்டோம். எல்லாமே வந்து கோர் வந்து டெக்னாலஜி தான். எல்லா கம்பெனியுமே, எல்லா கோனுமே கோர் டெக்னாலஜி வந்ததுக்கு அப்புறம் அவங்க ப்ராஜெக்ட் வந்து எங்கேயுமே நிக்கல. உங்களுக்கு வந்து பிரெக்ஸிட் நடக்குது, அங்க ப்ரொடெக்ஷனிசம் இருக்கு, யூஎஸ் ப்ரொடெக்ஷனிசம் இருக்கு, பட் எங்கேயுமே வந்து ஐடி கம்பெனிஸ் வந்து அவங்க வந்து க்ரோத் வந்து ஸ்லம்ப் ஆகல, கம்மி ஆகல. அது வந்து தொடர்ந்து ஒவ்வொரு செக்டர்லயுமே அவங்க டிபார்ட்மெண்ட்ஸ்லயுமே 20% 40% வளர்ச்சி வந்து அவங்க காட்டுறாங்க தான். ஓவராலா தான் 17% பாத்தீங்கன்னா ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்லயும் 40% எல்லாம் வந்து வளர்ச்சி இருக்கு. சோ அதனால டெக்னாலஜி வந்து பல மடங்கு உள்ள பூந்து அது வந்து இன்னும் கோரா வந்து மாறி இருக்கு. அதனால வந்து ஐடிக்கு வந்து குரோத்னால இந்த குளோபல் சிங்க்ரனைஸ் ஸ்லோடவுன் IMF சொல்றாங்களே, சோ அதனால இது வந்து ஒரு பெரிய அஃபெக்ஷன் எதுவும் நடக்கல. ப்ராஃபிட் மேக்சிமைசேஷன் தான் ஒரே காரணம். அதை வந்து பாலிசி இம்ப்ளிமெண்ட் பண்ணாம அமல்படுத்தாம கவர்மெண்ட் கண்டுக்காம இருக்கிறதுனால தான் இவங்க வந்து இதை வந்து வெளியில பண்ணிட்டே இருக்காங்க, பகிரங்கமா அனுபவிச்சு வெளியில பண்றாங்க. இதை வந்து எம்ப்ளாயீஸ் வந்து ஒரு ஒரு சைடு வந்து சட்டம் எதுவும் தெரியல, எஜுகேஷன் நமக்கு என்ன சட்டம்னு சொல்லி தர மாட்டேங்குது, HR டிபார்ட்மெண்ட் வந்து நாங்க தான் எல்லாருக்கும் பொறுப்பு அப்படின்றதெல்லாம் பீத்திப்பாங்க, பட் சட்டம்லாம் என்னன்னு சொல்ல மாட்டாங்க, ட்ரேட் யூனியன் ஆக்ட்னா என்னன்னு சொல்லி தர மாட்டாங்க, எல்லாம் பெஸ்ட் கெப்ட் சீக்ரெட்டா வச்சுக்கிறாங்க ஆபீஸ்க்குள்ள. இதெல்லாம் இல்லாதனால அவங்க உரிமையை தெரியாததுனால எம்ப்ளாயிஸ் வந்து இதுக்கு வந்து அவங்களோட இக்னரன்ஸ் வந்து இங்க போயிட்டு பிரச்சனையா வந்து நிச்சயமா. நான் முதல்ல கேட்ட கேள்விதான் திரும்பவும் கேட்க விரும்புறேன். இப்ப நம்ம இன்போசிஸ்ல ஒரு 12,000 பேர், CTSல வந்து ஒரு 7,000 பேருங்கிற விஷயங்கள் வெளிவந்திருக்கிறது இல்லையா? லட்சக்கணக்கான ஊழியர்கள் வேலை பார்த்தாலும் அந்த 7,000 ஒண்ணா நான் இருப்பனோ, அந்த 12,000 ஒண்ணா நான் இருப்பனோங்கிற அந்த அச்சம் ஊழியர்கள் மத்தியில எப்படி இருக்கிறது? எத்தனை வயதுக்காரர்கள் வேலை எடுக்கக்கூடிய அபாயத்துல இருக்கிறாங்க? அவர் எக்ஸாம்பிளுக்கு சொன்னார் 40 வயசுங்கிறது தான், எவ்வளவு எத்தனை வயசுங்கிறது அங்க அதை எதிர்நோக்கி காத்திருக்கிறார்கள். நீங்க 10 மேல இருக்கிற ஒரு கம்பெனில நான் 10 வேலை செய்யறேன்னா என்ன வந்து டார்கெட் பண்ணிடுவாங்கன்றது வந்து எல்லாரும் வந்து பயப்படுற நிலைமை. சீனியர் மேனேஜர், சீனியர் மேனேஜர் எஸ் எஸ் பிளஸ் எம் பிளஸ் அப்படின்னு வந்து உங்களுக்கு வந்து கேட்டகரைசேஷன்ல வரும். இதுல நாங்க பேசின வரைக்கும், இன்ட்ராக்ஷன் பண்ண வரைக்கும் காக்னிசன்ட் இன்ஃபோசிஸ்ல இதெல்லாம் வந்து சொல்றது என்னன்னா, ஏன் உனக்கு ப்ராஜெக்ட் மேனேஜர் ஆர் டெலிவரி ஹெட் வந்து ஒரு தமிழன், நான் வந்து வேற்றுமொழிக்காரன், இல்ல அவன் வந்து தெலுங்கு, நான் வந்து வேற்றுமொழிக்காரன், சோ அதனால வந்து என்ன வந்து வெளியில அனுப்பிடுவாங்களோன்னு எனக்கு பயமா இருக்கு. அது ஒரு கண்டிஷன்ல இருக்கு. அது அதுக்கப்புறம் வந்து ரிலீஜனா போகுது, கேஸ்டா போகுது, இப்படிதான் வந்து செலக்ஷன் ப்ராசஸ் நடக்குது. உள்ளுக்குள்ள சயின்டிபிக் ப்ராசஸ் எல்லாம் எதுவும் கிடையாது. மேனேஜ்மெண்ட், போர்ட் ஆஃப் டைரக்டர்ஸ், நான் இவ்வளவு காஸ்ட் கட் பண்ணணும்பா, அவ்வளவுதான் என்னுடைய ஒரே இலக்கு அப்படின்றத சொல்லி விட்டுருவான். கீழே இருக்கிறவங்க அமல்படுத்துறது இந்த 3 கிரைடீரியா தான் வந்து வச்சு அமல்படுத்துறாங்க. அதனாலதான் யாருக்கு யாருன்னு சொல்லவே முடியாது. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற பேரை, மேடம் சொன்ன மாதிரி பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்ன்ற பேரை வச்சு அவங்க வந்து வெளியில தள்ளுறதுக்கான முயற்சிகள் வந்து எடுப்பாங்க. பெர்ஃபார்மன்ஸ் அப்ரைசல்னா என்னன்னா, அப்ரைஸ் பண்றவனுக்கும் தெரியாது, அப்ரைசிக்கும் தெரியாது, இரண்டு சைடுமே வந்து அது ஒரு பிளாக் பாக்ஸ் தான். அவங்க தேவைக்கு அவங்க வந்து வச்சுப்பாங்க. ஸோ அங்கதான் வந்து நான் மேனேஜரை ப்ளீஸ் பண்ணணும், நான் எப்படியாவது அவன் காலில் விழணும், நான் அவன் சொல்றதெல்லாம் செய்யணும் அப்படின்னு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல் ஜாப் இல்லாம தரக்குறைவா நடந்துக்கிற ஏற்பாடுக்கு வந்து அது வந்து போய் சேருது.
இங்கதான் வந்து நான் வந்து நம்ம வாங்க நம்ம வந்து மொழி வாரியா நம்ம வந்து ஒன்னா சேர்ந்துக்கலாம், நம்ம வந்து வாங்க நம்ம வந்து ரிலீஜன் வாரியா ஒன்னா சேர்ந்துக்கலாம்ன்றது வந்து கம்பெனிஸ்குள்ள உங்களுக்கு வந்து குரூப்ஸ் குரூப் தான் வந்து ஃபார்ம் பண்ணி அதே இடத்துல உட்காந்துருக்காங்க. இதுதான் வந்து இந்த பிரச்சனைக்கான காரணம். அதனாலதான் வந்து யாருக்கும் யாருன்றது வந்து தெரியவே தெரியாது. நிச்சயமா நிச்சயமா ராமன் சார், அதாவது காஷ்மீரை பத்தி பேசுறாரு பிரதமர், காவியை பற்றி இன்னொரு பக்கம் அதனுடைய கிளை அமைப்புகள் எல்லாம் பேசிக்கிட்டே இருக்கிறது, வேலை வாய்ப்புகளை பொறுத்த மட்டும் வாயை திறக்கவே மாட்டீங்களே. கான்கிரீட்டா ஸ்டெப் இப்ப கூட நிர்மலா சீதாராமன் ஒவ்வொரு இதையும் எக்கனாமிக் பூஸ்டர் 6 பூஸ்டர்ஸ் கொடுத்துருக்காங்க. துபாயில நடக்கிற ஒரு பெரிய சேல்ஸ் எக்ஸ்போ மாதிரி இங்கேயும் இந்தியாவில் அடுத்த வருஷத்துலேருந்து நடக்க போகுது. 20,000 crore அந்த ஸ்ட்ரெஸ் கன்ஸ்ட்ரக்ஷனுக்கு கொடுக்கறதுக்கு இது பண்ணியிருக்காங்க. அப்புறம் வந்து எக்ஸ்போர்ட்டுக்கு இன்சென்டிவ்ஸ் அறிவிச்சிருக்காங்க. கண்டினியூஸாக நீங்கள் நம்ப மாட்டீங்க, இப்போ மோடி இஸ் ஹேவிங் மோர் தென் 3,000 அட்வைசர்ஸ். அவ்வளவு தான், ஒவ்வொரு இமெயிலும் படிக்கிறாரு. ஆனா 10,000 பேருக்கு வேலைக்கு போகும்போது அதை பத்தி எதுவும் பேசல. நீங்க ரொம்ப தெளிவா சார் சொல்லிட்டாரு, தே ஆர் ஆல் ப்ராஃபிட் மேக்கிங் பட் தே ஆர் ரிட்ரெஞ்சிங் பீப்புள். அப்ப அதுல வந்து பிரதமரோ இல்ல மாநில முதல்வரோ தலையிடணும் இல்லையா? தலையிட